கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் 25வது விளக்கேற்றும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு பயிலும் செவிலியர் மாணவர்களுக்கு மருத்துவமனை பயிற்சிக்கு செல்வதற்கு முன் செவிலியத்துறையின் முன்னோடியான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் அம்மையாரை நினைவு கூர்ந்து உறுதிமொழி மற்றும் விளக்கேற்றும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. பிபிஜி கல்வி குடும்பங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் நிர்வாக அரங்காவலர் அக்ஷய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செவிலியர் கல்லூரி முதல்வர் லிங்கராஜ் சித்ரா அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு செவிலியர் கழக பதிவாளர் ஆனி கிரேஸ்த் கலைமதி, கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் டாக்டர் நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 20 பட்டய படிப்பு, 100 பட்டப்படிப்பு மாணவர்கள் விளக்கேற்றி உறுதிமொழி எடுத்தனர். அவர்களுக்கு முக்கிய விருந்தினர்கள் செவிலிய மாணவ மாணவிகளுக்கு விளக்கேற்றி வைத்து நல்லாசி வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செவிலியத்துறைக்கு தங்களை அர்ப்பணிப்பதற்கான பாடலை செவிலிய மாணவ மாணவிகள் பாடினர். தொடர்ந்து முனைவர் கலைவாணி உறுதிமொழி கூற அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளும் உறுதிமொழி ஏற்றனர். இறுதியாக முனைவர் ஜெயபாரதி நன்றியுரை வழங்க தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. பிபிஜி செவிலியர் கல்லூரியில் விளக்கேற்றி உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் விழா நடைபெற இருக்கிறது. இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள் பெயரில் இந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்வதில் மருத்துவமனைக்கு முதலாம் ஆண்டு மாணவிகள் மருத்துவ பயிற்சிக்கு செல்வதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி வழக்கமாக நடைபெறுவது உண்டு. இன்றைக்கு இந்த கோவிடுக்கு பிறகு செவிலியர்களினுடைய சேவை மிக அதிகமாக தேவைப்படுகிறது. உலகெங்கிலும் செவிலியர்களுக்கு மிகுந்த தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்தியாவிலே தமிழக அரசும் மத்திய அரசும் செவிலியர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிற வகையிலே ஏராளமான கல்லூரிகளை துவக்க உத்தேசித்து வருகிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய கல்லூரியிலே நடக்கும் இந்த விழாவானது 24வது ஆண்டாக நாங்கள் இந்த கல்லூரி நடந்து வருகிறது. கோவிட் கொரோனா காலத்தில் வந்து செவிலியர்களுடைய சேவை அளப்பரிய, அதாவது அவங்க உயிரையும் பொருட்படுத்தாமல் எல்லா வித இன்னல்களுக்கும் தங்களை உட்படுத்தி கொண்டு இந்தியாவில் பெருமளவுக்கு மருத்துவர்களோடு மருத்துவ குழுவோடு சேர்ந்து பணியாற்றியதன் காரணமாகத்தான் நம்ம வந்து பெருமளவுக்கு நம்ம நாட்டிலே உயிர் சேதம் ஏற்படாமல் தடுக்க முடிந்தது. கொரோனா காலத்தில் மட்டுமல்ல, இனிமேல் செவிலியர்களுடைய தேவையும் பங்கும் இந்த தொழிலே மிக அதிகமாக இருக்கும் என்பதில் எல்லோருக்கும் தெரியும். கோவிடுக்கு பிறகு செவிலியர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் முயற்சி எடுத்து வருகின்றன. அதனால் செவிலியர்களுடைய வேலை வாய்ப்பும் மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்திருக்கிறது.